எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது திடீர்னு வெயில் அடிக்குதோ மழை அடிக்குதோ அந்த மாதிரி நம்ம பாடியில் நடக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில டிசீஸ் வர்றதுக்கான அறிகுறியை உணர்த்துறதா இருக்குது. ஓகேங்களா, அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது லாங் டேர்ம் ஒரு ப்ராப்ளமாக மாறி அந்த டிசீஸை நம்மளுக்கு வர வச்சு நம்மளை போட்டு தள்ளிடும். ஓகேங்களா, அப்படிப்பட்ட டிசீஸ்லாம் என்ன, எந்த மாதிரி வார்னிங் அண்ட் சைன்ஸ்லாம் வந்தால் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் போய் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு விதமாக இருக்குது. ஓகேங்களா, ரிமிட்டிங் அண்ட் ரிலாக் க்ரானிக். ஓகேங்களா, த்ரீ டைப்ஸ் இருக்குது. ரிமிட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிம்டம் நம்மளுக்கு வரும், வந்த வழியும் தெரியாமல் போக வழியும் தெரியாமல் எந்த வழியாக வந்துச்சு அந்த வழியாகவே நம்மளுக்கு போயிடும், எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு கொடுக்காது. அதாவது இப்போ இருமல் தும்மல் இந்த மாதிரி வரும், திடீர்னு அதுவே க்யூர் ஆயிரும். ஓகேங்களா, இது ஒரு டைப். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிலாப்ஸிங் அப்படின்றது, நம்மளுக்கு சரியாயிடும், திரும்பி ரிட்டன் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாதம் கழிச்சோ மறுபடியும் அதே பிரச்சனை ரிட்டன் வர்றது. ஓகேங்களா, இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் அப்படிங்கிறது, நம்மளுக்கு வரும் ஆனால் நம்மளுக்கு க்யூரே பண்ண முடியாது, நம்மளும் டேப்லெட் சாப்பிடுவோம் என்னென்னவோ பண்ணுவோம், இருமல் தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரியான சிம்டம்ஸை தான் நம்ம டாக்டர்ஸ் மூணு விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ரிமிட்டிங் அண்ட் ரிலாப்ஸிங் அண்ட் வந்து க்ரானிக். ஓகேங்களா, இதில் எந்த டைப்பான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் டிசீஸோட சிவியாரிட்டி அப்படின்றதையும் நம்ம வந்து கணிக்க முடியும். ஓகேங்களா, இதில் வந்து ரிமிட்டிங்காகவோ இல்லை ரிலாப்ஸிங்காகவோ இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் கம்மியாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் சீக் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் க்ரானிக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அட்டென்ஷன் அப்படின்றத நம்ம எடுத்தே ஆகணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இப்போ எனக்கு ஒரு 25 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 25 வயசில் ஒரு ஞாபக மறதி அப்படிங்கிறதோ இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றதோ நம்ம வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ வந்து 60 வயசு 65 வயசில் ஒருத்தர் வந்து ஞாபக மறதி ஆகிறாங்க இல்லை அவங்க கன்ஃபியூஷன் ஆகிறாங்க அப்படின்றது வேறு, அது வந்து ஓல்டு ஏஜ்னால ஏஜிங்னால வரக்கூடிய பிரச்சனை. ஆனால் 25-30 வயசுலேயே இல்லை 20 வயசுலேயே நம்மளுக்கு மறதி வருது, நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போகுது, இல்லை வந்து நம்மள ஒரு கன்ஃபியூஸாக ஒரு ஸ்டேட்லேயே இருக்கும், இல்லை வந்து நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே கான்சென்ட்ரேட்டடாக பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீமியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிசீஸ் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். இது எதனால் வருது அப்படின்னா நிறைய அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து நம்மளோட தேவையில்லாத ஒரு சில பழக்கங்கள், மெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். அதில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப இயர்லி ஸ்டேஜ்லேயே வருது, நிறைய மறதி இருக்குது, என்னால் எந்த விஷயத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணியே ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இப்போ என்னால் மூச்சு விட முடியும், நார்மல் மூச்சு விடுறதுக்கும் இழுத்து இழுத்து இப்படி விடுறதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி மூச்சை இழுத்து விடுறது, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம படுக்கும்போது நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு டிஃபிகல்ட்டி, படுத்தோடனே நம்மளால் மூச்சு வந்து ஈஸியாக விட முடியல, எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இதுக்கு டிஸ்னியா அப்படின்னு நம்ம வந்து கண்டிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டேமில் இதுக்கு ஒரு பேர் உண்டு. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதனால் வருது, உங்களுக்கு லங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது எக்ஸாம்பிள் ஒரு ஆஸ்துமா இந்த மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் அட்டாக். ஓகேங்களா, ஹார்ட் அட்டாக்கு இல்லைனா வந்து உங்களுக்கு சொல்ல வர்றது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் அப்படின்றது ஒரு சிம்டம், அந்த டிசீஸ்லாம் வர்றதுக்கான ஒரு சிம்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மூச்சு விடுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப இழுத்து இழுத்து மூச்சு விடுற மாதிரி இருக்குது, இல்லை திடீர்னு என்னால் மூச்சு விட முடியல அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கவனிச்சே ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா படபடன்னு வருது அப்படின்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ வந்து திடீர்னு நல்லாவே இருப்போம், படபடன்னு வருது எனக்கு, ஒரு மாதிரி நம்ம கை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹார்ட் துடிக்கிறது நம்மளுக்கு காதில் கேட்குற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரத்த குழாய்கள்லையும் நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தோட ப்ரெஷர் வந்து கம்மியாகும்போது நம்மளுக்கு இந்த பால்பிட்டேஷன் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி நிறைய விதமான டிசீஸ்க்கு இந்த பால்பிட்டேஷன், படபடப்பு அப்படிங்கிறது ஒரு சிம்டமாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம இந்த பால்பிட்டேஷன் உங்களுக்கு அடிக்கடி வருது, திடீர்னு படபடன் வருது எனக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக கவனிக்கணும். ஒன்று லோ ப்ரெஷராக இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை போதுமான ரத்த ஓட்டம் உங்களுக்கு ஒரு எல்லா பகுதிக்கும் கிடைக்காம இருக்கலாம், அதனால இந்த பால்பிட்டேஷன் வரலாம். அப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த பால்பிட்டேஷன் அடிக்கடி உங்களுக்கு வருது அப்படின்னா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருப்பாங்க,
அவங்களுக்கு எந்த ஒரு விதமான பிரச்சனைகளுமே இருக்காது, அதாவது ஒரு ஃபீவர் கூட எனக்கு வராது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டென்ஸ், அதாவது ரொம்ப தலைவலி எக்ஸசிவாக சடனாக வர்றது, ஓகேங்களா, தலைவலி வந்து திடீர்னு நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அன்கன்ட்ரோலாக போகிற அளவுக்கு தலைவலி வரும், அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது, டேப்லெட் கொடுத்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கிறது. தலைவலி திடீர்னு ஆன்செட்டாக வந்து ரொம்ப அதிகமாக வர்றது, அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து வயசானவங்களாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு 45-50 வயசு இருக்கிறவங்களாக இருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீர்னு தலைவலி வருது அப்படின்னா அது வந்து இந்த பக்கவாதம் வர்றதுக்கான ஒரு சில சைன்ஸாக இருக்கலாம். நம்மளுக்கு தலைவலி அப்படின்றது நியூராலஜிக்கல் சம்மந்தப்பட்டதுங்க, அப்போ எதனா ஒரு நம்மளுக்கு நியூராலஜிக்கலாக ஒரு பிரச்சனை வருது, பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வருது, உடம்புல நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, அப்போ நம்ம பிரெயின் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நோட்டீஸ் பண்ணும். அந்த விஷயம்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா தலைவலி, ஓகேங்களா. அப்போ தலைவலி உங்களுக்கு திடீர்னு ஆன்செட்டாக ரொம்ப சிவியராக வருது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அதோட கன்ஃபியூஷன் இருக்குது, எந்த ஒரு விஷயமே அவங்க தெளிவாக பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உடனே டாக்டர் அட்வைஸ் அப்படின்றது ரொம்ப 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 கம்பல்சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயில் வந்து துர்நாற்றம் வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பேட் ப்ரீத் இருக்கும். நீங்கள் பேசும்போதும் சரி இல்லை வந்து எது பண்ணாலும் சரி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்மெல்லு, நீங்கள் என்ன தான் ப்ரஷ் பண்ணாலும், என்ன தான் ஒரு மவுத் வாஷ் யூஸ் பண்ணாலும், என்ன நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு அந்த வாயில் அந்த ஸ்மெல் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ண முடியல, என்னால் அது இது பண்ணவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிற்று சம்மந்தப்பட்ட, அதாவது கட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா நம்மளோட வயிறு வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு உங்களுக்கு கரெக்டாக செமிச்சு கரெக்டான அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஸ்மெல் அப்படின்றது வராது. நெக்ஸ்ட்டு அல்சர் பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும், அதாவது வயிற்று புண்ணுன்னு சொல்லப்படக்கூடிய அல்சர், அந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த வாயில் ஸ்மெல் அப்படின்றது கண்டிப்பாக வந்து வரும். இல்லை வந்து டைம் தள்ளி தள்ளி சாப்பிட்றதுனால அதனால் வர்றது தான் இந்த அல்சர். நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த புண்ணு பெருசாகி உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும், சரியான ஜீரணம் இருக்காது, ஓகேங்களா. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஏதோ நெஞ்சிலே இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எது கழிக்கிறதுன்னு சொல்லப்படுற, எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் சாப்பிட்டா ஒரு ஏப்போ வரா மாதிரி இருக்கும் ஆனால் வராது, அந்த ஒரு சென்சேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வயிறு வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி ஒரு சென்சேஷன், இதெல்லாம் அல்சருக்கான சிம்டம்ஸ், ஓகேங்களா. அப்போ அந்த வாய் ஸ்மெல்லோட இந்த சிம்டம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அல்சர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படின்றது அர்த்தம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அதாவது உங்களோட செஸ்ட்டு பகுதி, ஓகேங்களா, நெஞ்சு பகுதியும், நெக்ஸ்ட்டு உங்களோட பேக், ஓகேவா, பின்னாட் பகுதியும், நெக்ஸ்ட்டு உங்களோட இந்த ஜா, ஓகேங்களா. ஜான்னு சொன்னால் இந்த தாடை, இந்த தாடை பகுதியில் திடீர்னு பெயின் வருது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது தாங்க வரப்போகுது, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னா சைன்ஸ் கொடுக்கக்கூடியது இது தாங்க. நம்மளோட லெஃப்ட்டு ஹேண்டு, ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்டு ஃபுல்லாக வலிக்கும், ஜா வலிக்கும், பேக் வலிக்கும், ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டர் கன்சல்டேஷன் அப்படின்றது போயே ஆகணும். ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் அட்டாக் வந்தப்போ கூட இந்த கவனிச்சிருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி சிம்டம் இருந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அட்டாக் மோஸ்ட்லி வந்திருக்கும். 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அது கவனிக்காமல் விட்டுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கூட ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இவர் இருக்கார் பார்த்திங்களா, ஒரு காமெடி ஆக்டர் ரோபோ சங்கர், அவரோட பாடி வெயிட் வந்து திடீர்னு சடனாக வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சடனாக வந்து பாடி நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு திடீர்னு ஒரு 70 கிலோ இருக்கிறவங்க 45 கிலோ வந்துருவாங்க. இந்த மாதிரி வெயிட் லாஸ் அப்படின்றது சடனாக வந்து அவங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது டோட்டலாக கம்மியாகி ரொம்ப ஒரு 40 கிலோ 45 கிலோ ரொம்ப ஸ்கின்னி ஆகிடுவாங்க. இது எதனால் வரலன்னா பல விதமான கண்டிஷன்ஸ் நம்ம பாடி வெயிட் லாஸுக்கு, நம்ம மெட்டபாலிசத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஓகேங்களா. அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டயபெட்டிக்கு, தைராய்டு, ஓகேங்களா. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சடனாக நம்மளோட பாடி வெயிட்டை தான் ஃபஸ்ட்டு குறைக்கும். பாடி வெயிட்டு நீங்கள் ஒரு கிலோ 2 கிலோ குறையிறது இல்லாமல் 5 கிலோ 10 கிலோன்னு சடனாக வந்து பல்க் பல்காக வெயிட் லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணியே ஆகணுங்க. அதை கவனிக்காமல் எப்பயும் விட்டுறாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லைஃப் த்ரெட்டனிங்கான ஒரு கேஸ் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாத்ரூம் போகும்போது, ஓகேங்களா, பாத்ரூம் போகும்போது நீங்கள் லெட்டின் போகும்போதோ உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். தயவு செஞ்சு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அல்சர் இருந்து அது வந்து சப்போஸ் அந்த டியர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட குடல் புண்ணு வந்து அதிகமானாலும் ப்ளீடிங் இருக்கும். கேன்சர் இருக்குது இல்லை யூரினரி ட்ராக்ட் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ப்ளீடிங் இருக்கும். இல்லை உங்களுக்கு காலன் கேன்சர்னு சொல்லப்படுற லைஃப் த்ரெட்டனிங்கான கேன்சர்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு இயர்லி ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ப்ளீடிங் தாங்க ஆகும். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு பாத்ரூம் போகும்போது ப்ளீடிங் இருக்குது இல்லை ரொம்ப லூஸ் டூல்ஸாக அதாவது ரொம்ப வயிற்றால் போகிற மாதிரி இருந்தாலும் அதுலேயும் ப்ளீடிங் இருக்குது, ஃப்ரெஷ் ப்ளீடிங்காக இருக்குது. ஃப்ரெஷ் ப்ளீடிங் அப்படின்றது என்னென்னா ரொம்ப ரெட்டிஷ் கலரில் இருக்கும் பிளட்டு. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா மஸ்ட் மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களுக்கு வேணும் அப்படின்றது அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு புண் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சின்ன கொப்பளமோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு இது வருது, தழும்பு மாதிரி வருது, ஏதோ ஒன்று வருது பாடியில் அப்படின்னா எங்கே வேணால் இருக்கலாம். அப்போ வரும்போது உங்களுக்கு அது க்யூர் ஆகிடுது, நார்மலாக க்யூரா மாதிரி க்யூர் ஆகிடுதுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை அது க்யூர் ஆகாமல் 3 மாதத்துக்கு மேலே அது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு க்யூரே ஆகலை அப்படின்னா நீங்கள் அப்போ ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சம்திங் ராங் அப்படின்ட்டு. என்ன பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டயபெட்டிக்காக இருக்கலாம் இல்லை கேன்சருக்கான ஏர்லி சிம்டம்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம உடனே வந்து என்ன பண்ணணும், மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு போயே ஆகணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஹீல் ஆகாத புண்ணு இப்போயும் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மெடிக்கல் எமர்ஜென்சி கன்சல்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு சுகரா இல்லை என்னன்றதை கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம கண், இப்போ ஏதாச்சும் ஒரு பொருளை பார்க்குறோம் இல்லை ஃப்ளாஷ் அடிக்கும் போதோ இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை கூர்ந்து பார்க்கும்போதோ நம்மளுக்கு கண் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மங்கலாக தெரிகிறது, இல்லைன்னா வந்து நம்மளுக்கு திரும்பி கண்ணை முழித்து நம்மளால் அந்த பொருளை கிளியராக பார்க்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு. இல்லைன்னா கண் வந்து இரிட்டேட் ஆகுது, ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்குது, இல்லை அரிப்பு அரிப்பு மாதிரி வருது, இல்லை வந்து ரொம்ப வந்து ரெட்டிஷ் ஆகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலுமே நீங்கள் உடனே ஒரு நல்ல ஆப்தமாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். அதை நீங்கள் பார்க்காம விட்டீங்க அப்படின்னா அது கேட்ராக்டோ இல்லை குளுக்கோமா அப்படின்னு சொல்லப்படுற பிரச்சனைகளை உங்களுக்கு கிரியேட் பண்ணும். இதெல்லாம் ஐயில் வரக்கூடிய கொஞ்சம் சீரியஸான பிரச்சனைகள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கால் வீக்கம். கால் வீக்கம் அப்படின்றது ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லப்படுற கொஞ்சம் வயசானவங்களுக்கு வரும், இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வரும், இல்லைனா வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வரும், இல்லை நீங்கள் நார்மலாக வெயிட்டாக தான் இருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு கால் வீக்கம் வருது அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்தால் அப்நார்மலான நம்மளுக்கு கால் வீக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து கிட்னி பிரச்சனைகள் இருந்தால் கால் வீக்கம் இருக்கும், இல்லை வெரிகோஸ் வெயின், ரொம்ப நேரம் நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க, வெயினுக்கு தேவையான ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த வீக்கம் அப்படிங்கிறது வரலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு பிரச்சனைகள், ஓகேங்களா, டயபெட்டிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு கால் வீக்கம் அப்படிங்கிறது வரலாம். ஓகேங்களா? அப்போ கால் வீக்கம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கவனிச்சாகணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களோ இல்லை ஓவர் வெயிட் இருக்கவங்களோ அது நார்மலாக க்யூர் ஆகக்கூடியது. ஓவர் வெயிட் இருக்கவங்க வெயிட்டை குறைச்சா இந்த கால் வீக்கம் அப்படின்றது நார்மலாக வந்து க்யூர் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம், அப்டமன் பெயின். ஓகேங்களா? அடிவயிறு வலிக்கும். அடிவயிறு எப்படி வலிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரேடியேட் ஆகும், இந்த இடுப்புலேருந்து அப்படியே ரேடியேட் ஆகி நம்மளோட அடிவயிறு ஃபுல்லாக வலிக்கும். ஓகேங்களா? இந்த சுற்றி ஒரு சைடு வலிக்கிறது இல்லை ரெண்டா பக்கமும் வலிக்கிறது, இது என்ன சிம்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ். ஓகேங்களா? அதாவது சிறுநீரக கற்கள் இருந்துச்சு அப்படின்னா ரேடியேட் ஆகி உங்களுக்கு பெயின் இருக்கும், ரொம்ப அடிவயிறு பெயின் இருக்கும். பெயின் உங்களால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க, அந்தளவுக்கு பெயின் இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த கல் வந்து சப்போஸ் இறங்குது அப்படின்னாலும் பெயின் இருக்கும், இல்லை சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னாலும் பெயின் இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் உங்களோட ஃபுட் கண்ட்ரோல்ன்றதும் டயட் கண்ட்ரோல்ன்றதும் கண்ட்ரோலில் வச்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்றது முடியாது. டாக்டர்கிட்ட ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோனு எப்படி என்ன மாதிரியான டயட் எடுக்கணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். கிட்னி ஸ்டோன்ஸை டயட்டால் மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து ஃபீவர். ஓகேங்களா? ஃபீவர் வர்றது நார்மல் தாங்க. என்னங்க ஃபீவருக்கெலாம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஃபீவர் நார்மல் தான். ஃபீவரோடு சேர்ந்து ஒரு சில ரேஷஸ் இருக்குது உங்களோட வயிற்றுலேயோ இல்லை வந்து பின்பகுதியிலையோ ரேஷஸ் இருக்குது, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு யூரின் போகிற இடத்துல. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் சம்திங் இன்ஃபெக்ஷியஸான ஒரு
டைஃபாய்டு ஃபீவரோ இல்லை வந்து மற்ற ஃபீவர்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் சேர்ந்து இருந்தால். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு சடனாக ஃபீவர் வந்து 103, 104 போகுது, அதோட ரேஷஸும் இருக்குது, ரெட் ஸ்பாட்ஸ் இருக்குது பாடியில் அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ஓகேங்களா, அதை உடனே நீங்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்தே ஆகணும். அது என்னன்றதை ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள். ஒரு டேப்லெட் பேராவை போட்டுட்டு வீட்டில் படுத்து தூங்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து திடீர்னு தலை சுற்றுறது, அதாவது எழுந்தோம்னா, நம்ம உட்காந்து எழுந்தோம்னா திடீர்னு இந்த கட்டடமே சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், டிசினஸ்ன்னு சொல்லுவோம். திடீர்னு தலை சுற்றும், திடீர்னு நம்மளுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும், தலைவலிக்கும், இல்லை வந்து நம்மளுக்கு வாமிட்டு வர சென்சேஷன் இருக்கும், இந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருக்கிறது, மரத்து போகிறது, இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டிகோன்னு சொல்லப்படுற நம்ம காதில் வரக்கூடிய பிரச்சனைகள். ஓகேங்களா? அப்போ அந்த வெட்டிகோ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சடனான தலை சுத்தல், சடனான ஒரு கன்ஃபியூஷன் இதெல்லாம் வந்து வரும். ஓகேங்களா? அப்போ தலை சுத்தல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்க உடனே வந்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி என்ன தலை சுத்தல் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? ப்ரெஷர்னால தலை சுத்துதா, இல்லை வெட்டிகோவா, இல்லை வேறு எதனா பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு வாமிட்டிங் சிவியராக இருக்குது, ரொம்ப வந்து எனக்கு தலை எழுந்தனா அப்படியே எல்லாமே சுற்றுது அப்படின்னா உடனே டாக்டரை பாருங்கள். எப்போ பார்த்தாலும் என்னடா இவங்க சொங்கி மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சோர்வாகவே இருப்பாங்க. என்ன சாப்பிட்டாலும், என்ன எப்படி என்ன பண்ணாலும் எதுக்குமே அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, ஒரு சோர்வாகவே, ஒரு பொலிவு இல்லாமல் ரொம்ப டயர்டாகவே ஃபீல் ஆவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ரீசன், தூக்கமின்மை. ஓகேங்களா? நார்மலான ஒரு பர்சனுக்கு சரியான ஒரு ஒரு ஆக்டிவ் இல்லாமல், ஒரு எனர்ஜெட்டிக் இல்லாமல் எப்பப்பார் படுத்து படுத்து தூக்கிட்டே இருக்காங்க ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமின்மை, சரியான தூங்க மாட்டேங்கிறாங்க, தூக்கம் அவங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ கரெக்டான ப்ராப்பரான தூக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையை நம்ம க்யூர் பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு பக்கம் தலைவலிக்கிறது, ஓகேங்களா, ஒரு பக்கம் ஏதாச்சும் ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப பெயினான ஒரு தலைவலி இருக்குது, அதோட கண் எரிச்சலும் இருக்குது அப்படின்னா அதுக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை தான். ஓகேங்களா? நல்ல ஒரு தூக்கம் இல்லை, ஒரு 8 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான தூக்கம் இல்லை உடம்புக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும். பின்னாடி தலைவலிக்கும், இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் தலைவலிக்கும், கண் எரியும். ஓகேங்களா? எந்த வேலையுமே கான்சென்ட்ரேட்டாக பண்ண முடியாது. அதனால் 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு தேவை, அதனால் வந்து கன்ஃபார்மாக கிடைக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டு, சடனாக கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, எந்த விஷயமே அவங்க கான்சன்ட்ரேட்டாக பண்ண மாட்டாங்க, கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க, நம்ம நல்லா இருந்தவங்க ஏன் இப்படி திடீர்னு ஆனாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டிசீஸ் வர்ற போகிறதுக்கான ஒரு சிம்டமாக இருக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஒரு கேன்சர், இல்லை ஒரு டயபெட்டிக்கு, இல்லை வந்து ஹை பிளட் ப்ரெஷரு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இல்லை வரப்போகுது, ஒரு க்ரானிக்காக ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா அவங்களுக்கு மென்டல் கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அப்போ அவங்கள கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கணும். முக்கியமாக வயசானவங்களுக்கு, ஒரு 50-60 ஏஜில் இருக்கவங்களுக்கும், 60 மேலே இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு சொல்யூஷன், இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கும். அவங்கள ஒரு பேஷண்ட்டாக வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஹார்ஷான வேர்ட்ஸ் பேச வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா, இப்போ உங்களுக்கு நார்மலான ஃபேஸ் இருக்குது, ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு ட்ராப் ஆகுறது, ஒரு தொங்கி போன ஒரு ஃபீலிங், இல்லைனா வந்து இது வந்து இப்படி ட்ராப் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஷியல் பால்சி அப்படின்னு சொல்ல போடுற ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய நரம்பு வந்து உங்களுக்கு செயலை இழந்துருச்சு. ஓகேங்களா? அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த ஃபேஷியல் பால்சி அப்படின்ற கண்டிஷன் வருது. அப்போ நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டரை உடனே கன்சல்ட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு அது ஃபஸ்ட்லே சைன்ஸ் எப்படி காட்டும் அப்படின்னா ரொம்ப சுருக்கம் வர்றது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சென்சேஷன் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய சிம்டம்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அவங்க கண்டிப்பாக பார்க்கணும் இது யாருக்கெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட பிரெஸ்ட்டு வந்து நான் ரொம்ப சேக் ஆகிறது, அப்புறம் வந்து ரொம்ப வறண்டு இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்மளுக்கு செதில் செதிலாக வர்றது, இல்லை வந்து கொப்பளை மாதிரி வர்றது, இல்லை வந்து அது வந்து உள்ளவே கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுறது, இந்த பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நம்ம ஏன்னா விழுந்துட்டோம், இல்லை வந்து சம்திங் வேறு. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு ப்ரெஸ்ட்டில் வந்தாலும்
உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அபவ் 20 இயர்ஸ் இருக்க கேர்ள்ஸு உடனே பார்க்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ரெட்னஸ்ஸாக இருக்குது இல்லை வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா ஒரு 40-45 வயசில் அது உங்களுக்கு ப்ரெஸ்ட் கேன்சராக வந்து உங்களுக்கு வரலாம். ஓகேங்களா? அப்போ அது என்னன்றதை ஸ்டார்டிங்லேயே பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதே வந்து 40 வயசுக்கு மேலே இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூசைடல் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்க, என்னடா வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட்டு இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கவங்க. ரெண்டாவது வந்து வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாமல் பேசுகிறவங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏகப்பட்ட டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்கக்கிட்ட நெகட்டிவான வேர்ட்ஸ் பேசுகிறதோ இல்லை நெகட்டிவான இதுக்கு போகிறதோ நீங்களாக இருந்தாலுமே சரி, உங்களுக்குமே சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, ரொம்ப நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குது, எனக்கு சூசைடல் தாட்ஸ் வருது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா லைஃப்பில் உங்களுக்கான கோல் செட் பண்ணி அது எப்படி நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். ஓகேங்களா? இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் அப்படின்னா உங்களுக்கு யாருன்னு கேட்டால் நீங்கள் மட்டும்தாங்க. அப்போ உங்களை எப்படி நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கணும், டிப்ரெஷனால் ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்மளை தவிர நம்மளை வேறு யாருமே டிப்ரெஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து மைண்டான தெளிவாக வச்சுக்கணும். சூசைடல் தாட்ஸ்லாம் வருது அப்படின்னா உடனே ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து நம்மளோட பிரெயின் நம்மளோட பாடி நம்மளுக்கு தேவையான ஒரு கவுன்சிலிங்கை அவங்கக்கிட்ட எடுத்து லைஃப்பை வந்து ஜாய்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறத பாருங்கள். சூசைட் தாட்ஸ் அப்படின்றதா கோளைங்களை எடுக்கக்கூடிய முடிவு நம்ம அப்படிப்பட்டவங்க இல்லை. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கண் வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், கவுண்டமணி சாரோட டைலாக்ல இருந்தேன், ஈவினிங் ஆனால் நம்மளுக்கு கண் மங்கலாக தெரியுது. ஓகேங்களா? ஈவினிங் ஆனால் கண் மங்கலாக தெரியுது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லப்படுறோம். ஓகேங்களா? அதான் நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கண் எப்படி தெரியும்னா மங்கலாக தெரியும், ஒரு சிலருக்கு ஃபுல்லாகவே தெரியாமலே போகலாம். ஓகேங்களா? அப்போ விட்டமின் ஏ நம்மளுக்கு எதெல்லாம் இருக்குது, ஃப்ரூட் ஏ சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸ் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு நீங்கள் கண்ணை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அப்புறம் கண் வறண்டு போகிறது இதெல்லாம் வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி சம்மந்தப்பட்டது. அடுத்து நம்மளோட நெயில் வந்து பீல் ஆகுறது, இந்த தோல் வந்து பீல் ஆகுறது, நாக்கில் வந்து ரெட்டிஷ் ரெட்டிஷாக ஸ்பாட்ஸ் வர்றது, இதெல்லாம் வந்து என்னென்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி. ஓகேங்களா? நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாத ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கண் வந்து பஃபியாக இருக்குது, கீழ் வந்து வீக்கம் வந்து நம்மளுக்கு அடிக்கடி இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க வந்து ஒரு சிலருக்கு பிறந்தப்பிலேருந்தே அப்படி இருக்கலாம், இல்லை ஒரு சிலர் தூங்காமல் இருந்தால் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு அப்நார்மலாக நாள் ஃபுல்லாகவே வந்து ஐ பஃபியாகவே இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். பாடியில் எதனா ஒரு சில பிரச்சனைகள், முக்கியமாக லிவரில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஐ பஃபினஸ் அப்படின்றது ரெகுலராக பர்சன்ஸுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அது என்னென்னு செக் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு நான் இப்போ சொன்ன எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட வீடியோவை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய வீடியோஸ் நிறைய கண்டென்ட்ஸ் புது புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோவில் சொன்ன சிம்டம்ஸோ சைன்ஸோ உங்களுக்கு இருக்குது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ப்ராப்பரான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பரான டைமில் எடுக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஓகேங்களா? ஓகே, பை பை. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன்.